हेलो फ्रेंड्स वनकम एंड वेलकम बैक टू मई चैनल श्रुति इज लाइफस्टाइल इनको अंदर हेयर केयर वीडियो रोम्बे एफेक्टिव आना प्रोटीन रिच हेयर मास्क ना उंगल कूड शेयर पण्णिरुक्केन अंड पर्सनला पाती मंतली ट्वाइस हेयर मास्क ना यूस पड़म नया चेंजस् वो मुड़े वो अंड पाती मुड़ो टेक्स्चर वो ना सॉफ्ट अंड शाइनिया रेगुला ना यूस पड़ेप अंड प्रोटीन रिच हेयर मास्क प्रिपेयर पड़े जस्ट थ्री इंग्रीडियंट्स ना यूस पड़े नरिया इंग्रीडियंट्स देवपड़ा अंड वीडियो पाक वीडियोस पुदसा पाक्री मरकाम नम्बर चैनल सब्सक्राइब पड़कों जस्ट फ्यू सेकंड्स पकट बेल आइकन ऑल ऑप्शन क्लिक पड़को सो दट ना वीडियो पोस्ट पड़ोबाला रेगुला नोटिफाई आगो वीडियो को अंड प्रोटीन रिच हेयर मास्क ना फर्स्ट इंग्रीडियंट पाती रे मुट ए मुटल पाती अधिक अलव प्रोटीन नम्बर मुड़ो वलर्ची देवयक न्यूट्रियन वो प्ोटीन नमक कम अट्ठा मुटल वैटमिन ए अंड बयोटीन नम्बर मुड़ वलर्ची देवयक हेल्ती न्यूट्रियन मुटल अधिक अलव முக்கியமா முட்டை வந்து நம்ம ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா முடியோட வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் ஹேர் ஃபால் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணும்போது படிப்படியா ஹேர் ஃபால் வந்து நல்லா ரிடூஸ் ஆகும் அண்ட் இந்த புரோட்டீன் ரிச் ஹேர் மாஸ்க்குக்கு நான் எடுத்துக்கிற அடுத்த இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா பால் எடுத்துக்கேன் மில்க்ல பாத்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு புரோட்டீன் கண்டென்ட் இருக்கு அது போக நம்ம முடி வளர்ச்சிக்கு தேவையா இருக்கிற நியூட்ரியன்ஸ் னு பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ பி 6 பயோட்டின் அண்ட் பொட்டாசியம் இருக்கறனால நம்ம முடியை வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைனியா வெச்சுக்கிறதுக்கு பால் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் முக்கியமா முடி வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு ரொம்ப ட்ரை ஃப்ரிஸியா இருக்கறவங்க நீங்க பால் வந்து ரெகுலரா சேர்த்துக்கும்போது நம்ம முடியோட குவாலிட்டி அண்ட் டெக்ஸ்சர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் முக்கியமா ஹேர் growth-ஐ வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் நம்ம முடியை வந்து நல்லா ஹைட்ரேட்டாவும் வெச்சிருக்கும் அண்ட் இந்த ஹேர் பேக்குக்கு நீங்க காய்ச்சாத பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஆல்ரெடி காய்ச்சி வெச்சிருந்தீங்கனா கூட அந்த பால் கூட நீங்க வந்து ஹேர் பேக்ல இன்குளூட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த பால் வந்து நம்ம முட்டையோட சேர்த்து யூஸ் பண்றப்ப நம்ம ஸ்கால்ப்ல இருக்கிற pH லெவல் பேலன்ஸை வந்து ரீஸ்டோர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஸ்கால்ப்புக்குனே ஒரு தனி pH பேலன்ஸ் லெவல் இருக்கும் அதை மெயின்டெய்ன் பண்றதுக்கு பால் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இப்பலாம் கெமிக்கல் பேஸ்டான கண்டிஷனர்ஸ் அண்ட் ஷாம்பூஸ்ல எல்லாம் பால் வந்து இன்குளூட் பண்றாங்க நம்ம நிறைய அட்வர்டைஸ்ல இப்பலாம் பார்க்கறோம் பட் இந்த மாதிரி நேச்சுரலான வேளை நம்ம எடுத்துக்கும்போது நம்ம ஸ்கால்ப் அண்ட் நம்ம முடிக்குமே ரொம்ப நல்லது அண்ட் இந்த புரோட்டீன் ரிச் ஹேர் மாஸ்க்ல நான் சேர்க்கிற லாஸ்ட் இன்கிரிடியன்ட்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் ஈ கேப்சூல் எடுத்துக்கேன் அண்ட் இந்த வைட்டமின் ஈ கேப்சூல்ல நிறைய நேச்சுரலான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம முடியோட வளர்ச்சியை மெயின்டெய்ன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு முக்கியமா நம்ம ஸ்கால்ப்பை வந்து நல்லா ஹெல்தியா வெச்சுக்கிறதுக்கு வைட்டமின் ஈ ஆயில் கேப்சூல் வந்து ரொம்பவே தேவை அண்ட் இப்போ இந்த புரோட்டீன் ரிச் ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தான் எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மஞ்சக்கரு கூட சேர்த்துக்கலாம் பட் அதோட ஸ்மெல் வந்து எனக்கு சுத்தமாக ஒத்துக்காது ஸோ அதனால் நான் ரெண்டு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தான் இப்போ எடுத்திருக்கேன் அண்ட் சில பேருக்கு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கூட முடி வந்து ரொம்ப ஹைட்ரேட்டாக இல்லாமல் வறண்டு போய் ட்ரையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் மஞ்சக்கரு கூட இதில் சேர்த்துக்கலாம் அண்ட் குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா என்னோட முடிக்கேற்ற மாதிரி நான் ரெண்டு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும்தான் எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து நான் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் பால் சேர்த்துக்க போகிறேன் ஸோ இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதுமான அளவு தான் அண்ட் லாஸ்ட்டாக இதில் 3 விட்டமின் இ கேப்சூலோட ஆயில் வந்து சேர்த்துக்க போகிறேன் இந்த ஹேர் பேக்கை பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கால்ப்பில் அப்ளை பண்ணுறது நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஸோ அதனால் நான் ஆல்ரெடி என்னோடய ஸ்கால்ப்பில் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன் அண்ட் என்னோடய ஸ்கால்ப்பில் நான் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தாலுமே இந்த ஹேர் பேக்கில் நான் விட்டமின் இ ஆயில் வந்து 3 கேப்சூல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விட்டமின் இ ஆயில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் 1-2 கேப்சூல் கூட இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான வேலை நம்ம இந்த ப்ரோட்டீன் ரிச் ஹேர் மாஸ்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டோம் இப்போ இது என்னோடய ஸ்கால்ப்பில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஹெல்த்தியான ஹேர் கேர் ரொட்டீனில் ப்ரோட்டீன் ரிச் ஹேர் மாஸ்க் வந்து நம்ம மாதத்தில் 2 வாட்டியாச்சும் நம்ம ஹேர் பேக்கில் இன்க்ளூட் பண்ணியாகணும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடி வளர்ச்சிக்கு தேவையாக இருக்கிற ப்ரோட்டீன் சத்து வந்து இந்த ஹேர் பேக்கில் அதிக அளவில் இருக்குது ஸோ நம்மளோட இந்த ஹெல்த்தியான ஹேர் கேர் ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் எல்லாம் இதை அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை அட்லீஸ்ட் 15 டேஸ் ஒன்ஸ் ஆச்சும் நம்ம இந்த ஹேர் பேக்கை வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் ஸோ நம்ம ஸ்கால்ப்பை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு முட்டையோட வெள்ளைக்கரு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு டீடாக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் நம்மளோட முடிக்கு அண்ட் சில பேருக்கு அதிகமான முடி கொட்டும் போது நிறைய காரணங்கள் இருக்கும் பட் அதில் வந்து ஸ்ட்ரெஸ் விஷயமும் ஒன்று இருக்கும் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருந்தாலுமே நமக்கு முடி கொட்டுறது வந்து அதிகமாகும் அண்ட் நம்ம ஸ்கால்ப்பில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும் போது முடி கொட்டுறது வந்து நல்லா அதிகரிக்கும் விட்டமின் இ கேப்சூலில் இருக்கிற ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிக அளவில் இருக்கிறதுனால ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் அது போக விட்டமின் இ கேப்சூலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கால்ப்பில் பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளோ வந்து நல்லா அதிகரிக்கும் ஸோ இப்படி இருக்கிறதுனால முடியோட வேரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்
அண்ட் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் வெறும்னே ஷாம்பு யூஸ் பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். கண்டிஷனர்ஸ் நான் எதுவுமே யூஸ் பண்ணலை. அண்ட் நீங்கள் இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேர் வாஷ்லேயே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் அதை பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப தான் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம முடி வந்து விசிபிளாக பார்க்குறதுக்கே ஹெல்த்தியாக ஹைட்ரேட்டாக இருந்தாவே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? ஸோ நீங்களுமே இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறமா ரிசல்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த வீடியோ மற்றவங்க பார்த்தாலுமே அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஹேர் கேர் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னோடய வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ஆல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.